கருதி தென்னிலங்கையில் உங்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக உங்களை கைது செய்ய வேண்டும் என்று கூறி வருவதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இதற்கு பதில் அளிப்பதாக இருந்தால், என்னிடம் கேள்வி ஒன்று தரப்பட்டது. அந்த கேள்விக்கான பதிலை நான் ஆங்கிலத்தில் எழுதி அனுப்ப அவற்றை பத்திரிகைகள் பிரசுரித்தன. ஆங்கிலத்தில் தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது, அதுக்கு பத்திரிகைகள் பிரசுரித்தன. அதன் காரணமாக அதை பொதுமக்கள் வாசித்து தென்னிலங்கையிலே முக்கியமாக சிங்கள மக்கள் கொதிப்படைந்து இருக்கின்றார்கள், கோபம் கொண்டு இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. ஆனால் இதிலே கோபம் கொள்ள வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. நான் கூறுவது எனக்கு தெரிந்த வரலாற்றின் அடிப்படையில் தான், நான் அறிந்து கொண்ட தரவுகளில் இருந்துதான் அந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றேன். என் கருத்துக்கள் பிழையென்று யாராவது நினைத்தால் அதற்கான மாற்று கருத்துக்களை அவர்கள் தரலாம். நீங்கள் அவ்வாறு அது இதுதான் வரலாறு என்று எனக்கு எடுத்துக் கூறலாம். அவ்வாறு ஏதும் கூறாமல் அவரை கைது செய்யுங்கள், அவருக்கு அடியுங்கள், அவருடன் வன்முறையில் ஈடுபடுங்கள் என்றெல்லாம் கூறுவது ஏதோ தங்களுடைய உண்மைகள் எல்லாம் வெளியில் வரக்கூடுமோ என்ற ஒரு பயத்தின் நிமித்தமே அவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் போன்று எனக்கு தெரிகின்றது. இல்லையென்றால் இவ்வளவு ஆத்திரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூறியிருப்பது உண்மை என்பது என்னுடைய கருத்து. உண்மையை கண்டு அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த உண்மை வெளிவந்தால் தாங்கள் இதுவரை காலமும் பொய்மையை எவ்வாறு வெளிப்படுத்தி வந்தார்களோ அந்த பொய்மை அழிந்து விடும் என்றதொரு ஏக்கத்தில் அவர்கள் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்களோ நான் அறியேன். ஆனால் எது எவ்வாறாக இருப்பினும் நான் கூறுவது உண்மை என்றால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது பிழை என்றால் அவர்கள் அதற்கு தோதான எதிர்கருத்துக்களை தர வேண்டும். அல்லது நான் கூறியவை பொய் என்று அவர்கள் நினைப்பதால் நாங்கள் அதை பற்றி எதுவுமே பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று வாழாதிருக்கலாம். இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் என்னை கைது செய்ய வேண்டும் என்று கூறுவது அவர்களுடைய உள்ளெண்ணங்களை படம் பிடித்து காட்டுகின்றது. ஏதோ ஒரு பயத்தினால், அதாவது தங்களுடைய கபடங்கள் வெளிப்பட்டு விடுமோ என்ற பயத்தின் நிமித்தமாக அவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்களோ என்று என்னை எண்ண வைக்கின்றது. ஆகவே இவ்வாறான கைதுகளும் என்னை விமர்சிப்பதும் தேவையற்றது என்றுதான் நான் பார்க்கின்றேன். ஒருவர் தனது கருத்துக்களை வெளிப்படுத்துவது ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு விடயம். நான் வன்முறையை சார்ந்து கருத்துக்களை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் உண்மையை நான் தொடர்ந்து கூறிக்கொண்டுதான் வருவேன். இதுதான் என்னுடைய பதில் அந்த கேள்விக்கு. இரண்டாவது கேள்வியை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். உங்களது தலைமையில் புதிய கூட்டு ஒன்று உருவாக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அந்த முயற்சிகள் தற்போது எந்த கட்டத்தில் இருக்கின்றது என்பது அது உண்மைதான். கொள்கை அளவிலே பலர் ஒன்று சேர்ந்து புதிய கூட்டொன்றை அமைக்க நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அது அநேகமாக இந்த மாத கடைசிக்கு முன்னர் ஒரு நிச்சயமான நிலைக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கின்றோம். கொள்கைகளிலே எங்களுக்குள் பிரச்சனை இல்லை, அவற்றிலே எங்களுக்குள் புரிந்துணர்வு இருக்கின்றது. ஆனால் நடைமுறையில் நடந்து கொள்ள வேண்டிய விடயங்களிலே எவற்றை கடைபிடிக்க வேண்டும், எவற்றை தவிர்க்க வேண்டும் என்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். தேர்தல் காலத்திலே என்னென்ன விடயங்கள் எங்களால் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் ஒரு ஆவணத்தை தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவில் அது தயாரிக்கப்பட்டு விடும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. மூன்றாவது கேள்வி, சமகால அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற நடவடிக்கைகளை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என்பது. சமகால அரசாங்கம் என்று நாங்கள் கூறும்போது புதிய ஜனாதிபதியைத்தான் நாங்கள் குறிப்பிட வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய தேர்வின் பின்னர் தான் புதிய அரசாங்கம் அல்லது சமகால அரசாங்கம் பதவிக்கு வந்திருக்கின்றது. பதவியை ஏற்றுக்கொண்டது முதல் ஜனாதிபதி அவர்கள் எடுத்து வருகின்ற பல நடவடிக்கைகள் எங்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டுகின்றன. உதாரணமாக ஒரு ஜனாதிபதி அவர்கள் முன்னர் வழியிலே போகும்போது பல வாகனங்கள் அவரின் பின் செல்வன, பல இராணுவத்தினர் செல்வார்கள், அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கின்றார் புதிய ஜனாதிபதி. அத்துடன் ஜனாதிபதி செல்கின்றார் என்பதற்காக போக்குவரத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
தானும் சாதாரண மக்கள் போன்று வழக்கமான போக்குவரத்தின் ஊடாக செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் முன்னெடுத்திருக்கின்றார். இவ்வாறான பல நல்ல விடயங்களை இதுவரை காலமும் உங்களுடைய தலைவர்கள் முன்னெடுத்து வரவில்லை, பந்தா காட்டி வந்தார்கள். சில பாராளுமன்ற தமிழ் அங்கத்தவர்கள் கூட காட்டில் பறந்து கொண்டிருந்தார்கள், தரையில் இறங்க மறுத்திருந்தார்கள். இப்பொழுது இவர்களுக்கெல்லாம் ஜனாதிபதி முன்மாதிரியாக நடந்து பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். தற்போது ஜனாதிபதி அவர்கள் தமக்கென விதித்திருக்கும் கட்டுப்பாடுகளை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அதே நேரத்திலே அவருக்கு வாக்களித்திருக்கும் பல சிங்கள மக்களினுடைய எதிர்பார்ப்பின் காரணமாகவோ என்னமோ சில ஒவ்வாத நடவடிக்கைகளை அவர் தமிழர்கள் சம்பந்தமாக எடுக்க இருக்கின்றார் போல தெரிகின்றது. அவருடைய கருத்துக்கள் சம்பந்தமாக நான் விரைவிலே என்னுடைய கருத்தை வெளியிடுவேன். ஆனால் தமிழ் மக்களுக்கு அதிகார பரவலாக்கம் தேவையில்லை என்ற அவருடைய கருத்து அம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதிகார பரவலாக்கம் தேவை எமக்குத்தான், சிங்கள மக்களுக்கு அல்ல. அவரின் கூற்றை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். கடந்த 100 வருட காலமாக 1919 தொடக்கம் இப்பொழுது வரை தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்றார்கள். அவர்களுக்கு அதிகார பரவலாக்கம் தேவையில்லை, பொருளாதார அபிவிருத்தியே போதும் என்று கூறுவது அவருக்கு உண்மையாகவே தமிழ் மக்களின் பிரச்சனை தெரியாதிருக்கின்றது என்றோ அல்லது தெரிந்து கொண்டும் மறைக்க பார்க்கின்றாரோ என்றும் எண்ண வேண்டி இருக்கின்றது. ஆகவே சமகால அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளை ஒரு பக்கம் பார்த்தால் நன்மைகள் சிலவற்றை காண்கின்றோம், மறுபக்கம் பார்த்தால் மக்களுடைய முக்கியமாக தமிழ் மக்களுடைய வருங்காலம் பற்றி ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது ஒரு கட்டத்திற்கு அவர் எங்களை கொண்டு வந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அடுத்த கேள்வியாக இங்கு தரப்பட்டிருப்பது தமிழ் கட்சிகளுக்குள் ஏற்பட்டு வரும் பிளவுகள், புதிய கட்சிகள் உருவாக்கம் தொடர்பில் உங்கள் பார்வை எவ்வாறாக உள்ளது என்பது. அதற்கு பதிலளிப்பதானால், இந்த பிளவுகள் ஏற்பட்டதற்கு காரணம் 2013 அளவில் தயாரிக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனங்களுக்கு முரணான விதத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவம் நடந்து கொண்டதான். அக்கூட்டமைப்பை விட்டு ஒவ்வொருத்தராக வெளியே வர வேண்டிய அவசியம் அவ்வாறான காரணங்களினால் தான் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பிளவுகள், புதிய கட்சிகள் உருவாக்கம் போன்றவை எல்லாம் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் அடிப்படையிலே எதை எதை மக்கள் எதிர்பார்த்தார்கள் என்பதை தலைமைத்துவம் மறந்து தான் தோன்றித்தனமாக இதுவரை காலமும் நடந்து வந்ததன் பின் விளைவுகள் ஆவன. அண்மையில் திரு சம்பந்தன் அவர்கள் கற்பனை இலக்குகள் என்று தாங்களே தயாரித்த விஞ்ஞாபனத்தில் காணும் இலக்குகளை வர்ணித்துள்ளார். அதாவது தேசியம் பற்றி பேசுபவர்கள் கற்பனை உலகில் சஞ்சரிக்கின்றார்கள் என்ற விதத்திலே கற்பனை இலக்குகள் என்று குறிப்பிட்டார். கற்பனைகளை கட்சிகளின் கருத்தாக இலக்காக விஞ்ஞாபனங்களில் மக்கள் முன் அவர் வைத்தது ஏன் என்பது பற்றி அவர் விளக்கம் அளிக்கவில்லை. அவர்தான் தயாரித்து தந்த அல்லது அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட அந்த விஞ்ஞாபனத்தில் காணும் விடயங்களை கற்பனை இலக்குகள் என்று கூறுவதானால் அதனை ஏன் அந்த விஞ்ஞாபனத்தினை உள்ளடக்கினார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. அவர் கூறும் கற்பனைகளை நாம் அடையாவிட்டால் இலங்கையில் பரங்கியருக்கு நடந்ததுதான் எமது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கும் நடக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மாணவ காலத்திலே பல பரங்கியர்கள் எங்களுடன் மாணவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுடைய குடும்பங்கள் ஒன்று கூட இருப்பதாக தெரியவில்லை. அத்தனை பேரும் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள். ஆஸ்திரேலியாவில் பலர் இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு நிகழ்வு தமிழ் மக்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடும் என்பதற்கு உரிய அரசியல் ரீதியான ஒரு தீர்வு கிடைக்காவிட்டார். கற்பனைகளை தேர்தல் விஞ்ஞாபனங்களில் உள்ளடக்காமல் நாங்கள் இபிடிபியை பின்பற்ற போகின்றோம் என்று சம்பந்தன் ஐயா அவர்கள் 2013 எனக்கு கூறியிருந்தார். ஆனால் நான் நலமாக என் கொழும்பு வீட்டிலேயே தங்கி இருந்திருப்பேன், அரசியலுக்கு வந்திருக்க மாட்டேன். இபிடிபி கேட்பதைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது என்று அப்பொழுதே எனக்கு கூறியிருந்தால் நான் இங்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே கொள்கை அடிப்படையிலே கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது.
துருவமயமாக்கத்திற்கு முதல் படியாகத்தான் இந்த பிளவுகளையும் புதிய கட்சிகளின் உருவாக்கத்தையும் நான் காண்கின்றேன். அதாவது போலரைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கொள்கை ரீதியாக நம்மவர்கள் தங்களுக்குள்ளேயே முரண்பட்டு நிற்கும் போது இந்த போலரைசேஷன் ஏற்படும். ஒருவித இறகுகளை கொண்ட பறவைகள் இனி ஒன்றிணைய வேண்டும். Birds of the same feather getting together. அவ்வாறான இணைப்புக்கு முன்பு தான் இந்த பிளவுகளும் புதிய கட்சி உருவாக்கங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. வெகு விரைவிலே அவையெல்லாம் ஒரு நிலைக்கு வந்துவிடும் என அப்பொழுது ஒவ்வொரு கட்சியினரதும் குறிக்கோள்கள், கொள்கைகள் என்னென்ன என்று தெரிய வருவன. அவற்றை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பதை பற்றி மக்கள் தான் தீர்மானித்து வாக்கு தர வேண்டிய அவசியம் ஏற்படும். ஆகவே அதுவரையிலே நாங்கள் எங்களுடைய கொள்கை சார்ந்த நடவடிக்கைகளிலே தொடர்ந்து நடந்து கொண்டு வருகின்றோம். மக்களினுடைய வாக்குகளை கண்ட பிற்பாடுதான் எங்களுக்கு தெரிய வரும் இந்த பிளவுகளும் புதிய கட்சிகள் உருவாக்கமும் சரியான வழியில் சென்றனவா இல்லையா என்பது. கடைசி கேள்வி, இலங்கை சிங்கள தேசம் என்ற கருத்து தென்பகுதியில் வலுப்பெற்று வருகின்றது, அப்படியாயின் தமிழரின் இடம் என்ன என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதுதான் கேள்வி. இது பற்றி நான் ஏற்கனவே ஆங்கிலத்தில் பதில் அளித்திருக்கின்றேன். அதை தமிழிலும் மொழிபெயர்த்து சில பத்திரிகைகள் பிரசுரித்திருந்தன. சுருங்க கூறுவதானால், இலங்கை சைவ தமிழ் மக்களுக்கே உரியது. புத்தர் காலத்திற்கு முன்பிருந்தே சைவ தமிழர்கள் இலங்கையில் இருந்து வந்துள்ளார்கள். முதலில் பௌத்தத்திற்கு மாறியவர்களும் இந்த தமிழ் சைவ தமிழர்கள் தான். சிங்கள மொழி அப்பொழுது பிறந்திருக்க கூட இல்லை. கிறிஸ்துவுக்கு பின் 6-7 நூற்றாண்டுகளில் தான் சிங்களம் ஒரு மொழியாக பரிணமித்தது. ஆகவே அந்த மொழி வருவதற்கு முன் இலங்கையில் சிங்களவர்கள் இருக்கவில்லை. சுமார் 1300 அல்லது 1400 வருடங்களாகத்தான் சிங்களம் ஒரு மொழியாக இந்த நாட்டில் பேசப்பட்டு வருகின்றது. அதற்கு முன் தமிழ் மொழியுடன் பாலி மொழி இருந்தது. துஷ்டகாமினி ஒரு பௌத்த தமிழன், எல்லாளன் ஒரு சைவ தமிழன். அந்த காலத்தில் சிங்கள மொழி இருக்கவில்லை. ஆகவே துட்டு தமிழ் என்று அவரை சிங்களவர் என்று அடையாளம் காட்டுவது எந்த முறையிலே சரி என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நன்றி. இந்திய குடியுரிமை, இந்திய குடியுரிமை திட்டத்தை பற்றி, இந்திய குடியுரிமை திட்டத்தை பற்றி இந்தியாவில் இருக்கும் எங்களுடைய அகதிகள் பற்றி கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவில் இருக்கும் தமிழ் அகதிகளுக்கு குடியுரிமை இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பலர் கூறுகின்றார்கள். அது அவர்கள் மனிதாபிமான அடிப்படையிலே கோரும் ஒரு கோரிக்கை. அதை நாங்கள் அதற்கு எதிர்ப்பில்லை. ஆனால் வடகிழக்கு மாகாணங்களிலே தமிழ் மக்களினுடைய தொகை குறைந்து கொண்டு போகின்றது. சுமார் 100,000 பேர் எங்களுடைய மக்கள் இந்தியாவிலே கடந்த 20-30 வருடங்களாக இருந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் திரும்பி எங்களுடைய நாட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அவ்வாறு திரும்பி வரவில்லை என்றால் அவர்களுடைய அந்த வெற்றிடம் வெளிமாகாணங்களிலிருந்து வரும் மக்களால் நிரப்பப்படும். அது எந்த அளவுக்கு தமிழ் மக்களினுடைய நீண்ட இருப்பை உறுதி செய்யும் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. ஆகவே என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்தியாவில் இருக்கும் எங்களுடைய அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை அளிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு பல தொடர்புகள் இந்தியாவில் இருக்கின்றன. முக்கியமாக அவர்களுடைய குழந்தைகளின் அல்லது பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமான தொடர்புகள். நான் இது சம்பந்தமாக சுமார் 3 வருடங்களுக்கு முன்னர் இந்திய உயர்ஸ்தானிகருடன், இங்கிருந்த உயர்ஸ்தானிகருடன் பேசியிருந்தேன். அப்பொழுது அவர்கள் ஒரு உத்தரவாதம் தந்தார். உங்களுடைய மக்கள் திரும்பி வருவதாக இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி வசதிகள் தேவை என்று சொன்னால் அவர்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து எங்கெங்கு அவர்கள் படிக்கின்றார்களோ அங்கு தொடர்ந்து படிப்பதற்கு நாங்கள் இடமளிப்போம். தாய் தந்தையர் இங்கு வரலாம், பிள்ளைகள் தங்களுடைய படிப்பை முடித்துக் கொண்டு வரலாம் என்றெல்லாம் கூறியிருந்தார்.
ஆகவே அப்பொழுது தொடக்கம் இவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டு வருகின்றோம். திரு சந்திரஹாசன் மீது வரும்போதும் இதை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் மக்கள் அங்கு எங்களுடைய மக்களுக்கு கிட்டத்தட்ட 30 வருடம் இருந்த காரணத்தினால் அங்கேயே இருக்க விரும்புகின்றார்கள் போல் தெரிகின்றது. ஆனால் நாங்கள் இந்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து அவர்கள் திரும்பி வருவதற்கான சகல ஆயத்தங்களையும் கட்டமைப்புகளையும் உருவாக்கி அவர்களை வரவேற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை அளித்தால் அங்கும் தமது காரியங்களை செய்து கொண்டு போகலாம். இங்கும் அவர்கள் வந்து எங்களுடைய தமிழ் மக்களினுடைய தொகையை மீட்டு தருவார்கள் என்பது என்னுடைய கருத்து. வடக்கு மாகாண சபையில இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் சம்பந்தமா விசாரணை நடத்துவதற்கு சிறப்பு விசாரணை ஆணைக்குழு வந்து நியமிக்கப்பட்டிருந்தார். அதை பற்றி கேள்விப்பட்டவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுவரை அவ்வாறான ஏதாவது ஒரு கமிஷன் செய்ய வேண்டும்னா செய்யட்டும், தாராளமாக செய்யட்டும். ஏனென்றால் ஏற்கனவே சில நீதிபதிகள் கொண்ட குழு அவற்றை பற்றி ஆராய்ந்து தான் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இன்னும் ஒன்று ஒன்றை உண்டாக்குவதானால் அல்லது அப்படி ஒன்றை ஏற்படுத்துவதானால் அதற்குரிய காரணங்களை அவர்கள் கூற வேண்டும். ஒன்று, இனி வரப்போவர்கள் அந்த முன்னைய நீதியரசர்களுக்கு அல்லது நீதிபதிகளுக்கு மேலான கருத்துடையவர்கள் அல்லது தரமுடையவர்கள் என்று இவர்கள் எவ்வாறு கூறப்போகின்றார்களோ எனக்கு தெரியவில்லை. இதற்குரிய அவசியம் என்னவென்றும் எனக்கு விளங்கவில்லை. அது அதை பற்றி என்னால் வேறு ஒன்றும் கூற முடியாது.